பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா நஹேலுன்ற 17 வயசு பையனுக்காக பெரிய போராட்டமும் கலவரமும் நடந்துக்கிறது. அது எதுக்காகன்றதை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு வளர்க டெக்னாலஜி. நான் அவங்க குரு. கிட்டத்தட்ட 4 நாளாக இந்த ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. போராட்டன்றது பெரிய கலவரமாகி நிறைய சண்டைலாம் நடக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு கேஸுக்காக 1300 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 45,000 போலீஸ் செக்யூரிட்டிக்காக வரப்பட்டிருக்கு. அன்னைக்கு என்ன நடந்தது? செவ்வாய்க்கிழமை பிரான்ஸில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது. அதுதான் ஒரு போலீஸ் விசாரணை. நகேலுன்ற பையன் ஒரு பெரிய ஒரு லக்ஸூரியான கார் எடுத்துக்கிட்டு ஒரு முக்கியமான சாலை, அதாவது பிரான்ஸில் இருக்க முக்கியமான சாலையில் கார் ஓட்டிக்கிட்டு வந்திருக்கான். அந்த ஒரு நேரத்தில் அங்கே ஒரு 3-4 போலீஸ் அவனை விசாரணை செய்கிறாங்க. அப்படி விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கப்பே அவனோட லைசன்ஸ், இன்சூரன்ஸ், அது மாதிரி சில இதெல்லாம் கார்லேருந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் அப்படியே காமிச்சிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போனோடனே அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகி அவனை அந்த ஒரு இடத்துல சுட்டுருக்காங்க. அந்த ஒரு கார் வீடியோவை நீங்களே பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு காரு, அதில் பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பைக்கில் ஒரு போலீஸ் நிற்கிறாரு. விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப கார் டக்குன்னு நவுந்து போகிறது. இந்த ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு செக்யூரிட்டி கேமராவில் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஆனால் செக்யூரிட்டி கேமரா எப்படி நவுறுது அது எங்களுக்கு தெரியல. இந்த நகேலுன்ற 17 வயசு பையன் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும், அதாவது இது வரைக்கும் ஒரு குட்டி கிரிமினல் கேஸ் கூட இல்லை. ஆனால் எதுக்கு இந்த போலீஸ் இவங்களை சுட்டாங்க அப்படின்ற காரணம் தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்னென்னா, அதாவது இவன் ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு போனதுனால சந்தேகத்தில் இவனுக்கு நாங்கள் சுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தரப்பில் இந்த ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஆனால் இதுக்கான உண்மையான பதில் இது கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய நியூஸ் சேனலில் இது வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கேமரான்றாங்க. செக்யூரிட்டி கேமரானா அப்படியே ஸ்ட்ரைட்டாக தானே இருக்கணும். இது பாருங்கள், மனுஷங்க வந்து எடுத்து கையிலே எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் கலவரமாகி, இந்த கலவரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரி கடையெல்லாம் அடித்து நடக்கிறது, நிறைய எரிச்சு விடுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த நகேலுன்ற பையனை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராடுறாங்க. சில பேர் இதை கலவரமாக மாற்றணும்னு சொல்லி ஃப்ரான்ஸில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெற்கில் உள்ள இந்த ஒரு ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ போராட்டம் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போலீஸ் மீது பட்டாசெல்லாம் தூக்கி வீசுகிறாங்களாம். இந்த நகேலுன்ற அம்மா ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க. அதுதான் எங்கே நான் அவனை கடைசியாக பார்க்குறப்ப அவன் என்கிட்ட லவ் யூ மாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிஸ் பண்ணிட்டு போனான், அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு சோகமான ஒரு வீடியோ பதிவை இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அங்கே உள்ள மேல் அதிகாரிகள் எல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு போராட்டம் நார்மலான முறையில் இல்லாமல் இது ஏதோ கலவரம் மாதிரி ஆகுது, இது வந்து சாதாரண இந்த போராட்டம் மாதிரி தெரியலையா அப்படின்றாங்க. இது வந்து ஆனால் இந்த ஒரு பையனை கொன்னது வந்து ஒரு மன்னிக்க முடியாத ஒரு விஷயம்தான் அப்படின்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.